நெல்லை டவுனில் போத்தீஸின் ஸ்வர்ண மகால் நகைக்கடை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 4 தலைமுறைகளாக ஜவுளி விற்பனையில் புகழ்பெற்ற நிறுவனம் போத்தீஸ். முதலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தனது விற்பனையகத்தை துவங்கிய இந்நிறுவனம் பின்னர் நெல்லை, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, நாகர்கோவில், புதுச்சேரி, திருவனந்தபுரம், பெங்களூர் என தென்னிந்தியா முழுவதும் தனது விற்பனையகங்களை திறந்து மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன் நெல்லையில் ஜவுளி விற்பனையை துவங்கி பட்டுப்புடவைகள், ரெடிமேட் ஆடைகள், பலரக துணி வகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், வாழ்க்கை நளினப் பொருட்கள் விற்பனை என மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. நெல்லை டவுன் வடக்கரத வீதிக்கென்றே தனி அடையாளத்தை ஏற்படுத்திய போத்தீஸ் நிறுவனம் தற்போது முதன்முறையாக தங்க நகை விற்பனையகத்தை துவங்கியுள்ளது. டவுன் போத்தீஸ் கடையை அடுத்த சத்தியமூர்த்தி தெருவின் துவக்கத்தில் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் என்ற பெயரில் தங்க நகை கடையை துவங்கியுள்ளது. இதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் தங்க நகை கடையில் வாடிக்கையாளர்களின் மனதை ஈர்க்கும் வகையில் பல்வேறு டிசைன்களில் தங்க நகைகள் விற்பனைக்கு அணிவகுத்து வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து போத்தீஸ் ரமேஷ் கூறுகையில், நூற்றாண்டை நெருங்கும் போத்தீஸ் நிறுவனம் 4 தலைமுறைகளாக மக்களின் பேராதரவோடு ஜவுளி தொழிலில் ஈடுபட்டுள்ளது. முதன்முறையாக தங்க நகை வியாபாரத்தில் இப்பொழுது அடியெடுத்து வைக்கிறோம். இந்த நிறுவனத்திற்கு போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் என்று பெயர் சூட்டியுள்ளோம். மக்கள் என்று மதிக்கும் பூர்ண கும்பத்தை இதன் அடையாளமாக சின்னமாக்கியுள்ளோம். பூர்ண கும்பம் சௌபாக்கியத்தின் அடையாளம், செழுமையின் சின்னம், சுபமங்கலத்தின் ஆரம்பம், இதுவே பரிபூரணம் என்பதாலேயே இதை தேர்வு செய்துள்ளோம். எங்களுடைய இந்த தங்க பயணத்தை திருநெல்வேலியில் இருந்து துவங்குகிறோம். மக்களுக்கு போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் அளிக்கும் உத்தரவாதம் மிக மிக தூய்மையான தங்கம், அழகழகான டிசைன்கள், பல பல ரகங்கள், இவை அனைத்தும் மக்கள் எதிர்பார்க்கும் மிக மிக சரியான விலையில் வழங்குகிறோம். டவுன் கடையின் கீழ்த்தளத்தில் தங்க நகைகளும் முதல் தளத்தில் வெள்ளி வைர நகைகளும் அழகழகாய் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என்றார். திறப்பு விழா சலுகையாக 1 பவுனுக்கு ₹1000 தள்ளுபடி வழங்கினர். இச்சலுகை July 1 முதல் 16 வரை வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். திறப்பு விழாவை முன்னிட்டு அரசு அறிவுறுத்தியுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கடை நுழைவாயிலில் சானிடைசர் வழங்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர். 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் சமூக இடைவெளியை பின்பற்றி திறப்பு விழா நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட்டது. இந்த நல்ல வேளையில் போத்தீஸ் நிறுவனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். போத்தீஸ் ஒரு ஜவுளி நிறுவனமாக 4 தலைமுறையாக இருந்தாலும் இன்றைக்குத்தான் நகை வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றது. நாங்கள் 4 தலைமுறையாக வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் கடந்த 30 வருஷமாக தான் போத்தீஸ் நிறுவனம் வந்து அதிகமாக பேசப்படுகிறது. ஏன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சது வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி. ஸோ தமிழ்நாடு சரி, மற்ற இதர மாநிலங்களும் சரி, போத்தீஸ் வந்து முதன் முதலாக திருநெல்வேலியில் இருந்தால் வந்திருக்கிறாங்க அப்படின்ற அளவு வந்து அவங்க மனசில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வகையில் நாங்கள் ஒரு 10-12 வருஷமாக நகை தொழிலில் வந்து ஈடுபடும் நினச்சா கூட பலவித காரணங்களால் அது தள்ளி போயிட்டே இருந்தது. அது இன்னது தான் அந்த ரொம்ப அருமையாக இந்த ஷோரூம் ஆகணும் ரொம்ப அழகாக வந்திருக்கிறது. இங்கே வந்து லார்ஜஸ்ட் கலெக்ஷன் இல்லாத அளவுக்கு வந்து அபரிதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ப்யூரிட்டின்றதை பொறுத்த அளவு வந்து கேட்கவே வேண்டாம். தி பெஸ்ட் 916 தி பெஸ்ட் இதோ அதை தான் வச்சுருக்கோம். டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்து வாங்கியிருக்கிறோம். அவங்களும் ஒவ்வொரு நகையும் வந்து அருமையாக அழகாக வந்து பார்த்து வாங்கியிருக்கிறோம். விலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியாயமான விலை. அது நீங்கள் வந்து பார்த்த பிறகு தெரியும், நியாயமான விலை. அப்படிப்பட்ட முறையில் வந்து இந்த நகை வியாபாரத்தை வந்து நாங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து இது முதல் அனுபவனாலும் கண்ணும் கருத்தமாக எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு வாங்குற மாதிரி நாங்கள் வந்து இந்த நகை நிறுவனத்தை வந்து அமைச்சிருக்கிறோம். இதில் மேற்கொண்டு சொல்ல போகிறதுன்னா நாங்கள் வந்து வேறு ஊரில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் எங்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து திருநெல்வேலியில் தான் முதல் நிறுவனம் வந்து ஆரம்பிக்கணும்.
அப்படின்ற முறையில் வந்து இத்தனை நாளாக வெயிட் பண்ணி இன்னைக்கு மிக அழகாக வந்துருக்கிறது. அந்த நிறுவனம் வந்து திருநெல்வேலி மக்கள் மத்தியில் சுற்று உள்ள மாவட்டங்கள் மக்கள் மத்தியிலையும் மிகுந்த வரவேற்பை பெறுன்றது எங்களுக்கு வந்து ஆனந்தரமாக நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைன்னா வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் திருநெல்வேலியில் முதல் முறையை அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பயத்தோடு வந்தோம். ஆனால் இந்த திருநெல்வேலி மக்களை சரி சுற்று வட்டார மாவட்ட மக்களும் சரி ரொம்ப அதாவது மனசார வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஆதரவு வந்து வருஷத்துக்கு வருஷம் பெருகிக்கிட்டு தான் இருக்கிறது. அதே ஆதரவு வந்து இந்த நகை வியாபாரத்தில் தொடரும் அப்படின்ற நம்பிக்கை பெருமையாக இருக்கிறது. நன்றி வணக்கம். அதாவது வந்து இந்த நகைக்களை ஆரம்பிக்கிறது என்னோட 12 வருஷ கனவு. அப்படிப்பட்ட ஒரு கனவை வந்து சும்மா லேசாக ஆரம்பிக்கக்கூடாது, ரொம்ப கிராண்டாக ஆரம்பிக்கிறது என்னோட ஆசை. அந்த வகையில் வந்து நகைன்னு பார்த்தா ஒரு குடும்பத்தில் நகைன்னு பார்த்தா எதுக்கு எடுக்கிறாங்க? அவங்க குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மனைவிமார்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. அந்த நகைன்றது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சொத்தாக இருக்குது. ஒரு சொத்தாக தான் வந்து எந்த ஒரு குடும்பத்தில் எடுத்தாலுமே நகைனா வந்து அது ஒரு வீட்டு மலையாளக்கோ இல்லை அந்த குழந்தைக்கோ அது வந்து ஒரு சொத்தாக தான் இருக்குது. அந்த வகையில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த சொத்தாக வந்து வர குடும்பத்துக்கு வந்து அது முடிவு எல்லாமே மோஸ்ட்லி வந்து வெட்டிங் ரிலேட்டடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு பெரிய கனவை வந்து நாங்கள் சாதாரணமாக பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் நான் எல்லாருமே பேசப்படக்கூடிய அளவுக்கு பண்ணுறதுல வந்து நாங்கள் 88 ஜோடி இலவச திருமணம் பண்ணுவோம் சொல்லி ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் லாக்டவுன் வந்து 88 ஜோடியை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி முடிக்கிற லாக்டவுன் வந்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட எப்படி சரி இது வந்து இந்த ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 108 வந்து 150 ஆகிடுது. 150 ஜோடிகளுக்கு வந்து திருமணம். ஆனால் 150 ஜோடிகளாக ஒரே இடத்துல வந்து திருமணம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டை வந்து கோவில் கூட்டமாக தான் அதை பண்ணு. அதனால சிம்பாலிக்காக 3 ஜோடிகளை மட்டும் தேர்வு செய்து ஒரு விண்டோ கிறிஸ்டியன் 3 ஜோடியை மட்டும் தேர்வு பண்ணி ஸ்கேட்ரைஸ்கில் வந்து கையில்